லைஃப் மாறப்போகுது ஜெ. இனிமே 8 மணி நேரம் தூக்கம் இல்ல, லேட் நைட் மூவிஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிஸும் இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. நம்ம குழந்தையோட ஃபியூச்சருக்காக இனிமே ஹாலிடேஸ் இல்ல, ஷாப்பிங் இல்ல, வீண் செலவுங்கற பேச்சே இல்ல. ஆனா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் ஏற்கனவே செக்யூர்டா இருந்தா? நிஜமாவா? நான் அப்பா வாயிருக்கீங்க, சன்னியாசி இல்ல. வாழ்க்கையை விடுவேன், ஹாலிடேஸ் விடுவேன். ஸ்மார்ட்டான உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிளியரா இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம்தான். புது வரவிற்கு முன்பு எல்ஐசி. வணக்கம், நான் என்எஸ்ஓல இருந்து சர்வே பண்ண வந்தேன். வாங்க. மது, உனக்கு என்எஸ்ஓ பத்தி தெரியுமா? ஆமா தெரியும். என்எஸ்ஓவோட வேலை வீடு வீடா போய் உடல் நலம், கல்வி, வீட்டு செலவு, விவசாயம், வேலை வேலை வாய்ப்பின்மை போன்ற சமூக பொருளாதார விஷயங்களை சர்வே செய்வதுதான். ஆமா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சர்வே தொடர்பான உங்க அடையாளம் ரகசியமா வைக்கப்படும். என்எஸ்ஓ சர்வே இந்திய அரசின் வளர்ச்சி மற்றும் நலச்சட்டங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும். குட். அதனால நாங்க உங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒளிவு மறைவு இல்லாம சரியான பதில சொல்லுவோம். வளர்ச்சியில் பங்கு பெறுங்கள். என்எஸ்ஓவுக்கு சரியான விவரங்களை அளியுங்கள். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், இந்திய அரசு. தலைநகர் தில்லியில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதில். மக்களவை உறுப்பினர்கள் 7 பேருக்கு எதிரான இடைநீக்க உத்தரவு ரத்து. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா விடுதலை. கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க நடவடிக்கைகள். சார்க் நாடுகளுக்கு பிரதமர் அழைப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. இன்னும் பல நிகழ்வுகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி, தொடர்ந்து பாருங்கள். தலைநகர் தில்லியை 3 நாட்கள் உலுக்கிய வன்முறை சம்பவங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைக்கு அரசு இசைவு தெரிவித்து விவாதம் நடைபெற்றதும், விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பதிலும் இந்த வாரத்தின் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தலையாயது. தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மக்களவையில் நடந்த விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இந்த கலவரத்தை 1984 சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்துடன் ஒப்பிட்டு பேச முடியாது, அப்படி பேசுவது பிரச்சினைகளுக்கு வன்முறை தீர்வாகாது என்பதால் அதை அமைதி வழியில் தீர்த்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு பேசுகையில் கலவரம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார். பிஜேபி உறுப்பினர் மீனாட்சி லேஹி பேசும்போது காங்கிரஸ் கட்சிதான் கலவரத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த விளக்கமான பதில் குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் பதிலாக அமைந்தது. தில்லி வன்முறைகளுக்கு காவல்துறையின் செயலின்மையே காரணம் என்று கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவர் உறுதிபட பதிலளித்தார். இந்த வன்முறைக்கு அரசு சார்பில் வருத்தம் தெரிவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மேலும் வன்முறை பரவாமல் தடுக்க காவல்துறை மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விவரித்து இந்த வன்முறையை தூண்டியது யார் என்பதையும் அம்பலப்படுத்தினார். தில்லி வன்முறைக்கு காரணமானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பது அவர் அளித்த உறுதிமொழி. தில்லி வன்முறையை 36 மணி நேரத்திற்குள் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக அவர் கூறியது தில்லி காவல்துறையினருக்கு அளித்த பாராட்டு. தில்லி கலவரம் ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு என்று குறிப்பிட்டது அரசின் வேதனையை வெளிப்படுத்துவதாகவும், அரசு தரப்பில் யாரும் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலாகவும் அமைந்தது. இந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு போதிய உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். யார் தவறு இழைத்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பது எச்சரிக்கை கலந்த அவரது உறுதிமொழி எனலாம். அது மட்டுமன்றி கலவர பகுதிக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை நேரில் பார்வையிட்டு வருமாறு கூறியது தாம்தான் என்று தெரிவித்தது உள்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு இதில் அக்கறை காட்டினார் என்பதை தெளிவுபடுத்தியது. இந்த கலவரம் தொடர்பாக இதுவரை 700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வன்முறை தொடர்பான காட்சிகளையும் புகைப்படங்களையும் பார்த்து வன்முறையாளர்களை அடையாளம் காட்டுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்து, இதுவரை 1100 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறியதும், அதில் 300 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கவை. இந்த வன்முறைகளுக்கு சமூக விரோத சக்திகளே காரணம் என்று அமைச்சர் அமித்ஷா அறிவித்த போதுதான் இந்த அத்தனை சம்பவங்களுக்கும் பின்னணியில் எந்த சக்தி இருந்தது என்பதை துல்லியமாக சுட்டிக்காட்டியது.
மக்களவையில் அவைத்தலைவர் மீது காகிதங்களை வீசி எறிந்தது உள்ளிட்ட ஒழுங்கினங்களால் வேதனை அடைந்த அவைத்தலைவர் ஓம் பிர்லா 4 நாட்கள் கூட்ட நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் இருந்து பின்னர் கலந்து கொண்டதும் ஒழுங்கின நடவடிக்கைகளுக்காக கூட்டத்தொடர் முடியும் வரை இடைநீக்கம் செய்யப்பட்ட 7 உறுப்பினர்கள் மீதான சஸ்பென்ஷன் உத்தரவை அவைத்தலைவர் ரத்து செய்ததும் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க நாடாளுமன்ற நிகழ்வு என்பதுடன் ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்றும் கூறலாம். ஏற்கனவே தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்பப்பட்ட கோரிக்கை மக்களவையில் அமளியை ஏற்படுத்தியது. இந்த அமளிக்கிடையே 2 முறை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் அவைத்தலைவர் மீது காகிதங்களை கிழித்து எறிந்த சம்பவம் நடந்தது. இதற்கு காரணமாக இருந்ததாக குறிப்பிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 7 காங்கிரஸ் MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த ஒழுங்கினத்தை அடுத்து அவைத்தலைவர் ஓம் பிர்லா கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தமது ஆட்சேபத்தை வெளிப்படுத்தினார். 4 நாட்களுக்கு பிறகே அவர் மீண்டும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் தமது அறையில் அவைத்தலைவர் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு சுமூகமாக நடந்தது. 7 உறுப்பினர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்டார். மீண்டும் அவை கூடியது. ஒழுங்கினங்கள் புகாரின் பேரில் 7 காங்கிரஸ் MPக்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட சஸ்பெண்ட் உத்தரவை ஜனநாயக மரபு கருதி திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மக்களவை கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வலியுறுத்தினார். இந்த பிரச்சனையால் 4 நாட்களுக்கு மேல் அவைக்கு வராமல் இருந்த அவைத்தலைவர் ஓம் பிர்லா இன்று மீண்டும் அவைக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் கூறினார். மக்களவை திமுக தலைவர் TR பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சவுகத் ராய் உள்ளிட்டோரும் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட அவைத்தலைவர் அவையின் மரபு கருதி உறுப்பினர்கள் 7 பேர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வதாக அறிவித்தார். இதன் மூலம் 1 வார காலத்திற்கு மேல் நீடித்த பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டுவிட்டதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராவ் மெக்வால் தெரிவித்தார். தொடர்ந்து மக்களவை நடவடிக்கைகள் வழக்கம் போல செயல்பட்டன. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாடு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபருக் அப்துல்லாவுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டிருந்த பொது பாதுகாப்பு தடை காவல் நீக்கப்பட்டதும் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க செய்தியாகும். அவரை விடுவிக்க வகை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உடனடியாக இது நடைமுறைக்கு வரும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் முதன்மை செயலர் அறிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 முதல் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஃபருக் அப்துல்லா இதன் மூலம் விடுவிக்கப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 ரத்து செய்யப்பட்டதும் ஃபருக் அப்துல்லா காவலில் வைக்கப்பட்டார். அதன் பின்னர் செப்டம்பர் 15 அவருக்கு எதிராக பொது பாதுகாப்பு சட்டம் பிரயோகிக்கப்பட்டது. விடுதலையானதும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தம்மை போலவே காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் மக்பூபா முப்தி, உமர் அப்துல்லா ஆகியோரையும் விடுதலை செய்தால்தான் விடுதலையின் பொருள் பூரணமாகும் என்று கூறி அரசு இதனை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புவதாக தெரிவித்தார். அவர் விடுவிக்கப்பட்டதும் தேசிய மாநாடு கட்சி வெளியிட்ட அறிக்கையில் மற்ற 2 முன்னாள் முதலமைச்சர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. உலகின் வல்லரசு நாடுகள் உட்பட அநேகமாக எல்லா நாடுகளையும் அச்சுறுத்தி வரும் COVID-19 என்ற கொரோனா வைரஸ் நமது நாட்டையும் வெகுவாக பதம் பார்த்துள்ளது. நமது நாட்டில் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்தவர் 2 பேர்தான் என்றாலும் பாதிப்புக்குள்ளானவர்கள் 83 பேர் என்று மத்திய அரசு தெரிவிக்கிறது. தில்லியில் 6 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 10 பேரும், கர்நாடகத்தில் 5 பேரும், மகாராஷ்டிராவில் 11 பேரும், எவருமே ஏற முடியாத உச்சத்தில் உள்ள லடாக்கில் 3 பேரும் இந்த தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதிகபட்சமாக கேரளாவில் 17 பேர் பாதிக்கப்பட்ட போதிலும் 3 பேர் உடல்நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளார்கள். இது தவிர ராஜஸ்தான், தெலங்கானா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களிலும் இந்த தொற்று பாதிப்புக்குள்ளானோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மொத்தம் பாதிப்புக்குள்ளான 75 பேரில் 16 பேர் இத்தாலியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் 1 பேர் கனடாவிலிருந்து வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்த தொற்று பரவாமல் தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருவதற்காக வழங்கப்பட்ட விசாவிற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளும் பல தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஏப்ரல் 15 வரை IPL கிரிக்கெட் போட்டிகளை BCCI நிறுத்தி வைத்துள்ளது. அதன் பின்னர் தொடங்கினாலும் பெரிய அளவில் மக்கள் கூடுவார்களா என்பது சந்தேகம்தான்.
தில்லியை பொறுத்தவரை பள்ளிகள், கல்லூரிகள், விளையாட்டு மைதானங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளன. கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததால் அங்கு பெரிய கடைகள், திரையரங்குகள், மது அருந்தும் இடங்கள் மூடப்பட்டுள்ளன. பெரிய மால்கள், கண்காட்சிகள், கோடைகால முகாம்கள், மாநாடுகள், திருமணம் மற்றும் பிறந்தநாள் விழாக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் கல்வி நிலையங்கள் மார்ச் 31ஆம் தேதி வரை மூடப்பட்டுவிட்டன. மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள், நீச்சல் குளங்களும் மூடப்பட்டுள்ளன. தில்லியில் ஜாமியா மிலியா, JNU பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளன. இவ்வளவு கவலைக்குரிய செய்திகளிலும் ஒரு நல்ல செய்தி. COVID-19 தொற்று முதலில் பாதித்த சீனாவின் வூகான் பகுதியிலிருந்து நாடு திரும்பி தில்லியில் சிகிச்சைக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 112 பேரில் ஒருவர் கூட இந்த தொற்றுக்கு உள்ளாகாதவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டிலிருந்து தமிழகம் திரும்பிய கட்டுமானத்துறை பொறியாளர் ஒருவருக்கு COVID-19 வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் தீவிர சிகிச்சைக்கு பின் அவர் குணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய 15 வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கும் இந்த தொற்று அறிகுறி காணப்பட்டதால் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி தேவையான நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டு வருகிறார். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து தங்கள் நாட்டையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது நமது பிரதமர் நரேந்திர மோடி அதைவிட உன்னதமான ஒரு பணியில் இறங்கியிருக்கிறார். ஒருபுறம் இந்த தொற்று பரவாமல் தடுக்கவும் பீடித்தால் சிகிச்சை அளிக்கவும் அரசு எல்லாவித நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்திய மக்கள் இந்த தொற்று குறித்து பீதியடைய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டு மக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே சமயம் அவரது பார்வை நமது நாட்டுடன் நின்றுவிடவில்லை. அதையும் தாண்டி தெற்காசிய பிராந்தியம் முழுவதையும் மனதில் கொண்டு தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான சார்க் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தெற்காசிய கூட்டமைப்பு நாடுகளைச் சேர்ந்த மக்களை இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்க தாம் தனியாக யுக்தி ஒன்றை பின்பற்ற வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் உலக அளவில் நமது பங்களிப்பை செலுத்த முடியும் என்று கூறியிருக்கிறார். தெற்காசிய மண்டலத்தில் உள்ள மக்கள் தொகையில் கணிசமான மக்கள் தொகையை கொண்டிருப்பதால் இதில் நாம் செலுத்தும் அக்கறை உலக மக்களுக்கு உதவுவதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனும் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார்கள். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் COVID-19 வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து அவர்கள் முக்கியமாக விவாதித்தனர். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவைக்கு நெருக்கடி ஏற்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய அரசியல் திருப்பமாகும். காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபி தலைவர் JP நட்டா முன்னிலையில் பிஜேபியில் சேர்ந்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்தார். நாடு பிரதமர் மோடியின் கரங்களில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரோடு இணைந்து தேச பணியாற்ற தாம் தயாராகிவிட்டதாகவும் கூறினார். பிஜேபியில் இணைந்த சில நிமிடங்களிலேயே மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி வேட்பாளராக சிந்தியா அறிவிக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்த அவர் தமது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அனுப்பி வைத்தார். கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக சிந்தியா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இதையடுத்து சிந்தியாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேரும் ராஜினாமா செய்வதாக சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் கடிதங்களை அனுப்பி வைத்தனர். இதனால் மத்திய பிரதேச சட்டமன்றத்தில் காங்கிரஸ் பலம் 114 இருந்தது 92 குறைந்துவிட்டது. இதன் காரணமாக மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. முதலமைச்சர் கமல்நாத் மறுநாள் மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டனை சந்தித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்றத்தில் பலத்தை நிரூபிக்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு அறையில் புத்தகங்கள் அடங்கிய சிறிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மருத்துவமனையில் குழந்தை பெறுவதற்காக அனுமதிக்கப்படும் தாய்மார்கள் 10 மருத்துவமனையில் தங்குவதால் அவர்கள் கைபேசிகளை தவிர்த்து புத்தகங்களை படித்து தங்களுடைய அறிவாற்றலை அதிகரித்து வருகின்றனர். 104 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு அறையில் 500 புத்தகங்கள் அடங்கிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி S. அனுரத்னாவின் முன்முயற்சியால் இந்த முன்னோடி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாய்மார்களிடையே புத்தகம் பயிலும் பழக்கத்தை உருவாக்க ஏதுவாக
தாம் முதலில் 100 புத்தகங்களை வழங்கியதாக மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி அனுரத்னா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருந்து ஒரு 100 புத்தகங்களை கொண்டு வந்து வைத்து மக்களுக்கு படிப்பதற்காக அந்த ஏற்பாட்டை செய்தேன். இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றதும் பொதுமக்களும் நிறைய நூல்களை பரிசீலிக்க தொடங்கினார்கள். தற்போது ஒரு 500 புத்தகங்களோடு இந்த நூலகம் விரிவடைந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த நூலகத்தை நான் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பிரசவ பகுதியில் இது வைத்தேன். இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய புத்தகங்களை வைத்ததாகவும் தொடர்ந்து தற்போது 500 புத்தகங்கள் வரை நூலகத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். பழமையான வரலாற்று புத்தகங்கள், பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட நாவல்கள், அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் எழுதிய புத்தகங்கள் இந்த நூலகத்தில் உள்ளதாக அவர் கூறினார். தற்போது தாய்மார்களுக்கு மனசோர்வை போர்க்கும் வகையில் இந்த நூலகம் பயனளித்து வருகிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் புத்தகங்களை படித்து பயன் பெற்று வருகின்றனர். இங்கே பொன்னேரி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே தான் பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்திருக்கு. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் லைப்ரரி வச்சுருக்காங்க, புக்கு வாங்கி நான் படிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. இங்கே தங்கி படிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சர்வதேச மகளிர் தினம் இந்த வாரத்தில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட போது இந்திய பெண்களுக்கு இரட்டை பெருமை கிட்டியது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சிறப்பான சாதனை புரிந்த மகளிர் அரசினால் கௌரவிக்கப்பட்டார்கள். சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் நாரி சக்தி புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தெலங்கானாவில் மலைவாழ் பெண்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாய தொழில் கற்றுத்தந்து சிறந்த சேவையாற்றிய படாலா பூதேவி, போர் விமானங்களை இயக்கும் பெண் விமானிகள் பவனா காந்த், மோகனா சிங், அவானி சதுர்வேதி ஆகிய 3 பெண்கள், பாவனா கண்ட், கேரளாவில் 105 மற்றும் 98 வயதில் 4ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற பாகிரதி அம்மா, கார்த்தியாயினி அம்மா ஆகியோர், தடகள போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த 104 வயது தடகள வீராங்கனை மன்கௌர், ஜம்மு காஷ்மீரில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஆடை அச்சு ஓவியக்கலை செழிக்க சிறப்பாக சேவையாற்றிய ஆரிஃப் ஜான், காளான் பயிர் அபிவிருத்திக்கு சிறந்து பணியாற்றி வரும் தேவி ஆகியோர் இப்படி கௌரவிக்கப்பட்டார்கள். மஷ்ரூம் கேதி, ஆர்கானிக் கேதி ததா ஆர்கானிக் கீட் நாஷக் பனானே கோ பிரேரித் கியா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். சாஸ்திரிய பேண்ட் ஹே, தமிழக பிஜேபி தலைவராக வழக்கறிஞர் எல் முருகன் அறிவிக்கப்பட்டதும் இந்த வாரத்தின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றாகும். ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட பின் 6 மாதங்கள் காலியாக இருந்த இந்த பதவிக்கு தமிழக பிஜேபியின் மூத்த தலைவர்கள் பலரின் பெயர் அடிபட்டது. ஆனால் அவர்கள் எவர் பெயரையும் அறிவிக்காமல் தேசிய ஆதி திராவிடர் ஆணைய துணைத் தலைவராக இருந்த எல் முருகனை பிஜேபி தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இந்த வாரத்தில் அறிவித்தார். புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட முருகன் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சென்னை அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றி சட்டத்தில் முனைவர் பட்டம் வென்றவர். இவர் தமது மனித உரிமை சட்டங்கள் தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் PhD பயின்றி வருகிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவரது நியமனம் மூலம் தமிழ்நாடு பிஜேபி புதிய எழுச்சி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்து அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுக 4-7 முரசொலி வெளிவரும் கட்டிடம் பஞ்சமி நிலத்தில் அமைந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து நேரில் ஆஜராகுமாறு திமுக தலைவர் MK Stalinக்கு உத்தரவு பிறப்பித்தவரும் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த வாரத்தில் மற்றொரு முக்கியமான நிகழ்வு எஸ் பேங்க் என்ற தனியார் வங்கியின் நிதி மோசடி தொடர்புடையதாகும். இந்த மோசடி தொடர்பாக வங்கியின் நிறுவனர் ராணா கபூர் கைது செய்யப்பட்டு அவரது காவல் மார்ச் 11 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கபூரிடம் விசாரணை நடந்து வருகிறது. கடன் சுமையால் தத்தளிக்கும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொண்டுள்ளது. எஸ் வங்கியை சீரமைக்கவும் முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும் அந்த வங்கியின் 49% பங்குகளை பாரத ஸ்டேட் வங்கி வாங்கவுள்ளது. இதற்கிடையே எஸ் வங்கி விவகாரத்தில் மத்திய புலனாய்வுத் துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது சம்பந்தமாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய புலனாய்வுத்துறை கூறியுள்ளது. ராணா கபூரிடம் நடந்த விசாரணையில் அவர் பல்வேறு நிறுவனங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் வரை கடன் அனுமதித்திருப்பதாகவும் இவற்றில் 20,000 கோடி ரூபாய் வாராக்கடனாக மாறியிருப்பதாகவும் அமலாக்க இயக்கக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. என்ன மோசடி நடந்திருந்தாலும் வங்கியின் முதலீட்டாளர்கள் பணம் மோசம் போய்விடக்கூடாது என்பதில் அரசும் ரிசர்வ் வங்கியும் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இந்த உயர்வு அடிப்படை சம்பளத்தில் 4% இருக்கும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஏற்கனவே அடிப்படை சம்பளத்தில் 17% இருந்த அகவிலைப்படி 21% உயருகிறது. இந்த உயர்வு காரணமாக 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். ஜனவரி முதல் தேதியிலிருந்து இந்த உயர்வு அமலுக்கு வருகிறது. இதன் காரணமாக அரசுக்கு 14,500 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். பணவீக்கம் மற்றும் இன்றியமையா பொருட்களின் விலைகள் அடிப்படையில் இந்த உயர்வு அறிவிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.